மனதிற்கு பிடித்த நபர்களை அல்லது முக்கியமான பொருளை, ஆவணங்களை, நகைகளை தொலைத்துவிட்டால் அல்லது திருடப்பட்டால் நாம் படுகின்ற துன்பங்களுக்கு அளவே இல்லை. அழுது புரண்டாலும் தேடினாலும் கூட சில நேரங்களில் கிடைக்காமல் போய்விடும். ஆனால் புதுக்கோட்டை திருகோகர்ணம் அருகே அமைந்துள்ள சக்தி வாய்ந்த அரைக்காசு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நீங்கள் தொலைத்த பொருள் அல்லது மனிதர்கள் உங்கள் கைதேடி வரும் என்பது நிச்சயம். அப்படி பலனடைந்தவர்களால் போற்றப்படும் அரைக்காசு அம்மனைத்தான் இன்று தரிசிக்க உள்ளோம். திருச்சியில் இருந்து சுமார் 54 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுக்கோட்டையில் திருகோகர்ணம் என்ற ஊரில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோகர்ணேஸ்வரர் பிரகதாம்பாள் ஆலயம் இன்று வரை பிரமிக்கத்தக்க குடைவரை கோயிலாக காட்சியளிக்கிறது. மலைக்கோவில் கட்டடக்கலை நுட்பங்களோடு கூடிய கோவிலாக கட்டப்பட்டுள்ள அற்புதமான இத்தலத்தில் கங்கையை சுமந்தபடி உள்ள சிவபெருமானின் சிலை பார்ப்போரை பரவசப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இங்கு ஈசனோடு இருந்து அருள்வாடித்து கொண்டிருக்கும் பிரகதாம்பாள்தான் அரைக்காசு அம்மனாக உருமாறி நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்கள் குலதெய்வமாக இருந்து வரும் அரைக்காசு அம்மனை எண்ணி வணங்கிய பிறகே எந்த ஒரு காரியத்தையும் செய்து வந்துள்ளனர். சோழ பல்லவர் அரசர்களால் பராமரிக்கப்பட்ட இக்கோவிலில் ஒவ்வொரு முறையும் அரசர்கள் போருக்கு முன்பு பூஜைகள் செய்து அன்னையின் ஆசியோடு வெற்றிகள் கண்டு இக்கோவிலில் திருவிழா எடுத்து கொண்டாடிய நிகழ்வுகளை சரித்திரம் பறைசாற்றுகிறது. ஒருமுறை புதுக்கோட்டை ஆண்டு விஜயநகர பேரரசர் ஒரு முக்கிய ஆவணத்தை இழந்து வேதனை அடைந்துள்ளார். அதை கண்டுபிடிக்க அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவையாக போனது. பின்னர் அதை மீட்டெடுக்க பிரகதாம்பாள் அம்மனிடம் பிரார்த்தனை செய்ததையடுத்து அம்மன் அவரது விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார். காணாமல் போன ஆவணம் கிடைத்ததால் மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அவரது ராஜ்யத்தில் வெளியிட்ட அரைக்காசு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாளின் படத்தை பொறித்து பண்டிகை சமயங்களில் அந்த நாணயங்களை குடிமக்களுக்கு விநியோகம் செய்தார். அந்த நாணயம் வெளியிடப்பட்ட காலம் முதல் இன்று வரை பக்தர்களால் அரைக்காசு அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் சக்தி. அக்காலம் முதலே புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் தொலைந்த மற்றும் தவறவிட்ட பொருட்களை மீட்டெடுக்க அரைக்காசு அம்மனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். இழந்த பொருள் திரும்ப கிடைத்தவுடன் வெள்ளத்தில் விநாயகரை உருவாக்கி காய்ந்த இஞ்சி வெள்ளம் சேர்த்து பானகம் செய்து நிவேதனம் செய்து எலுமிச்சை மாலை அணிவித்து அம்பிகா அஷ்டோத்திரம் கூறி வேண்டுவது பக்தர்களின் வழக்கமாக இருந்து வருகின்றது. இங்குள்ள சரஸ்வதிக்கு வெண்மை நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. 1000 ஆண்டுகளாக தமிழக மக்களால் விரும்பி வணங்கப்படும் இந்த அம்மன் நம்பியவரை காப்பவள், நலன்கள் பல அளிப்பவள். கண்மூடி இவளை தியானித்தால் போதும், நிச்சயம் வேண்டியதை அருள்வாள்.